ஓம் சாந்தி. 15/6/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, உறங்கிக் கொண்டிருக்கும் அதிருஷ்டத்தை எழுப்புவதற்கான சாதனம் படிப்பு. இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரமாக இருக்கிறது. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு அதிருஷ்டம் வெளிப்படைந்து விடும். கேள்வி: இந்த ஆன்மீக கல்லூரியின் எந்த விசேஷத்தன்மை உலகத்தின் வேறு எந்த கல்லூரியிலும் இருக்க முடியாது, அதை கூறுங்கள். பதில்: இந்த ஒரு கல்லூரியில் மட்டும்தான் எந்த ஒரு மனித குருவோ டீச்சரோ கிடையாது. சுயம் நிராகார பகவான் டீச்சராகி படிப்பிக்கிறார். அவர் எப்படிப்பட்ட விசித்திரமான தந்தை என்றால், அவருக்கு அவருக்கென்று எந்த சரீரமும் இல்லை, அவருக்கென்று எந்த தந்தையோ டீச்சரோ இல்லை. மேலும் எப்படிப்பட்ட படிப்பை படிப்பிக்கிறார் என்றால், அதன் மூலம் 21 பிறவிகளுக்கான அதிருஷ்டம் வெளிப்படைந்து விடுகிறது. அந்த படிப்பின் மூலம் ஒரு பிறவிக்கு தான் அதிருஷ்டம் உருவாகிறது. இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கு உருவாகிறது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகள் அதிருஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், ஏன், அதிருஷ்டத்திற்கு என்னவானது? அதிருஷ்டத்திற்கு கோடு போடப்பட்டிருக்கிறது. பாரதம் அதிருஷ்டமான நாடாக இருந்தது. பாரதவாசிகள் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். அதிருஷ்டம் ஏற்றப்பட்டிருந்தது. தற்போது பாரதவாசிகள் நரகத்தின் எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அதிருஷ்டம் அணைந்து போய்விட்டது. இதை யார் புரிய வைக்கிறார்? அனைவருடைய அதிருஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர், அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர், பிறகு அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். இது துக்கதாமம். பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சுகதாமமாக இருந்தது. அனைவருடைய அதிருஷ்டமும் வெளிப்படைந்து இருந்தது. இப்போது அதிருஷ்டம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. முழு மனித சிருஷ்டியின் அதிருஷ்டத்தை எழுப்பக்கூடியவர் அவசியம் எல்லையற்ற தந்தையாகத்தான் இருக்க முடியும். இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைப்பவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமான தந்தை ஆவார். கன்னியா என்பவள் 21 குலத்தை முன்னேற்றக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். இப்போது பாபா கூறுகிறார், இந்த பிரம்மா குமாரிகள் பாரதவாசிகளை 21 பிறவிகளுக்கு முன்னேற்றுகிறார்கள். அதாவது பக்தியில ஒரு கன்யா இறைவனுக்கு அர்ப்பணமானால் அந்த கன்யாவினுடைய 21 வம்சங்கள் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா இருப்பாங்க எல்லா விஷயங்கள்லையும். அதற்கு பாபா சொல்றார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்க தான் பாரதவாசிகளை 21 பிறவிகளுக்கு முன்னேற்றுறீங்க. அடுத்தது பாபா, தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள், பிறகு தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசம் செய்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். உதாரணத்திற்கு குருநானக்கிற்கு குழந்தைகள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தது. பிறகு அவருக்குள் தூய்மையான ஆத்மா பிரவேசித்து சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தது. அதுபோல் இது பிரம்மாவினுடைய தூய்மையற்ற சரீரம். இவருக்குள் ஞானக்கடலான பாபா வந்திருக்கிறார். அதாவது சிவ பாபா இந்த பிரம்மாவினுடைய தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசம் செய்து அந்த தூய்மையான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். என்னுடைய அவதாரம் பாரதத்தில்தான் நிகழ்கிறது, எனக்கென்று ஷரீரம் கிடையாது என்று சிவபாபா கூறுகிறார். எனவே ஞாபகார்த்த சின்னங்களாக சிவலிங்கத்தை காட்டுகிறார்கள். ஆனால் என்னுடைய ரூபம் அவ்வளவு பெரியதல்ல, நான் நட்சத்திரமாக இருக்கிறேன். ஆத்மா எப்படி நட்சத்திரம் போல் இருக்கிறதோ அதுபோல் இருக்கிறேன். இவர் ஒன்றும் சாதுவோ சன்னியாசியோ அல்ல,
நமக்கு தந்தை புரிய வைக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த தந்தைக்கு எந்த தந்தையும் இல்லை. எனக்கு தந்தை யாரும் கிடையாது என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். டீச்சரும் கிடையாது. அதாவது நான் எல்லையற்ற தந்தை, அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன், அனைவருக்கும் டீச்சராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த தந்தையோ டீச்சரோ இல்லை அப்படின்றார். நான் 21 பிறவிகளுக்கு என்னுடைய ஆஸ்தியை தருகிறேன் என்று பாபா கூறுகிறார். சத்தியுகத்தில் நீங்கள் சுகம் சாந்தி நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். ராவணன் என்ற பூதம் அங்கு இல்லை. அது முழுமையான விகாரமற்ற உலகம். இப்பொழுது முற்றிலும் விகார உலகமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பாபாவிடம் அதிருஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பள்ளியில்தான் அதிருஷ்டம் உருவாக்கப்படுகிறது. அது எல்லைக்குட்பட்ட அதிருஷ்டம், இது எல்லையற்ற அதிருஷ்டம். இது பள்ளிக்கூடம் சத்சங்கம் அல்ல. பாபாவோ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் மிகவும் அன்பான தந்தை என்பது உங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இருக்கிறது. பகவான் கூறுகிறார், அல்லது பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நிராகாரமானவர். ஆகையால் பிரம்மா தேவதாய நமஹ, விஷ்ணு தேவதாய நமஹ என்று சொல்லப்படுகிறது. அதாவது கீதையில் பகவான் உவாச் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கிருஷ்ணர் பேசுகிறார் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்றது தெரியும். பகவான் கூறுகிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிரம்மா பாபாவுக்குள்ளே சிவபாபா பிரவேசமாகி பேசுகிறார். ஆகையால் இது பிரம்மா பேசலை, இந்த ஞானத்தை பிரம்மா கொடுக்கலை, சிவபாபா பிரம்மா வாய் மூலமாக கொடுத்துட்ருக்கிறார். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் அங்கே பக்தியில் கூட பகவான் கூறுகிறார் அப்படின்ற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றார். இது காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி, பகவானே கற்பிக்கிறார். குழந்தைகளே, உங்களை நான் மனிதனிலிருந்து தேவதையாக்குகிறேன், இதுபோல் வேறு யாரும் சொல்ல முடியாது. சன்னியாசி போன்றவர்கள் யாரையும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்க முடியாது. அவர்களுடையது துறவர மார்க்கம். தேவி தேவதைகள் சத்தியுகத்தில் இல்லற மார்க்கத்தில் இருந்தார்கள். நான் இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்திருக்கிறேன். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவக்கர்மங்கள் அழிந்து போகும். ஆத்மாதான் தூய்மையற்றதாகிறது. தங்கத்தில் மற்ற கலப்படங்களை சேர்க்கும் போது நகையும் கூட கலப்படமாகிவிடுகிறது. அதேபோல் ஆத்மாவில் அழுக்கு சேரும் போது இரும்பு யுகத்தினுடையதாகி விடுகிறது. இப்போது அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் அழகாக ஆகும்போது ஷரீரம் கூட அழகானதாக கிடைக்கும். தேவி தேவதா தர்மத்தினர் தர்மத்தை விட்டவர்களாக கர்மத்தை விட்டவர்களாக ஆகிவிட்டனர். தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று சொல்லப்படுகிறது. யாருடைய புத்தி? தந்தையை அறியாத யாதவர்கள் மற்றும் கௌரவர்களின் புத்தி. பாபா, நான் உங்களுடைய 12 மாத குழந்தை என்று சொல்கிறார்கள். ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் பாபா நான் 6 மாத குழந்தை என்று சொல்கிறது. ஆக இன்னும் வளராத குள்ள மனிதராக இருக்கிறீர்கள் அல்லவா? 6 மாதம் 1 இயர் அப்படின்னா நல்ல ஞானத்தில் வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பாபா மிட்கட் அப்படின்றார். அப்படின்னா நடுவில் நிற்கிறீங்க, நீங்கள் பெரியவங்க தான், ஆனால் ஞானத்தில் இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையலை, குள்ள மனிதர் போல இருக்கிறீங்க அப்படின்றார். சன்னியாசிகள் பிரம்மம் அதாவது தத்துவத்தை நினைக்கிறார்கள், தந்தையை விட்டுவிட்டு வசிக்கும் இடத்தை நினைக்கிறார்கள், பிரம்மமே கடவுள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய இனிமையான பிரமையாகும்.
பிரம்ம தத்துவத்தில் அஷரீரி ஆத்மாக்கள் வசிக்கிறது. அதனை பகவான் என்று எப்படி கூற முடியும்? பிறகு நாங்கள் பிரம்மத்தில் அப்படியே கலந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆத்மா அழியாதது, அது தன்னுடைய பாகத்தை தொடர்ந்து நடித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். தந்தை வந்து நல்ல முறையில் புரிய வைக்கிறார். அதாவது ஆத்மா போய் பிரம்ம தத்துவத்தில் கலந்துட முடியாது, ஏன்னா ஆத்மா அழியாதது, அதற்குள்ளே அழியாத பாகமும் பதிவாகி இருக்கு. ஆகையால் அங்கே போய் இருக்கும், அதுக்கப்புறம் தன்னுடைய பாகத்தை நடிக்க கீழே வரணும். இப்படி பாகத்தை நடிச்சுட்டே இருக்கும், அதுக்கப்புறம் முக்திக்கு போகும், அப்புறம் திருப்பி கீழே வரும். ஆக பாபா இந்த விஷயங்கள எவ்வளோ நல்லா நான் புரிய வைக்கிறேன் அப்படின்றார். உலகத்தில் யாரும் ஆத்மா அபிமானியாக இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். தாத்தாவின் ஆஸ்தியை பிரம்மாவின் மூலம் அடைகிறீர்கள். தந்தை சாகாரமானவர், தாத்தா நிராகாரமானவர். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் கொடுத்து 21 பிறவிகளுக்காக தன்னுடைய அதிருஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து தன்னுடைய வாழ்க்கையை வளமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம் ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக்க வேண்டும். வர்தானம், சதா தன் மீது தானே சுப நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியின் ராஜாவாக இருக்கக்கூடிய பெரிய மனம் பரந்த மனமுடையவர் ஆகுங்கள். சதா தன் மீது சுப நம்பிக்கை வையுங்கள். ஒருபோதும் நம்பிக்கையற்றவராக ஆகாதீர்கள். எப்படி பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் சுப நம்பிக்கை வைத்தார், யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தந்தை லாஸ்ட் நம்பரில் இருப்பவர் மீது கூட மனச்சோர்வு அடையவில்லை, சதா நம்பிக்கை வைத்தார். எனவே நீங்களும் தன் மீது, பிறர் மீது, சேவையின் மீது நம்பிக்கையற்றவராக மனமுடைந்து போனவராக ஆகாதீர்கள். மகிழ்ச்சியின் ராஜா ஆகுங்கள். ராஜா என்றால் பரந்த மனமுடையவர், சதா பெரிய மனமுடையவர். எந்த ஒரு பலவீனமான சம்ஸ்காரத்தையும் தாரணை செய்யாதீர்கள். ஞானம் நிறைந்தவராகி மாயாவின் விதவிதமான ரூபங்களை பகுத்தறிந்து வெற்றியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன், நீங்கள் மற்றும் தந்தை இருவரும் எப்படி கம்பைண்டாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றாம் நபர் யாரும் உங்களை பிரிக்க முடியக்கூடாது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்வக்த சமிகை, இந்த ஒரு ஜென்மத்தில் சுய மரியாதையில் இருப்பவர்கள் முழு கல்பமும் மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யத்தில் பிரஜைகள் மூலம் மரியாதை கிடைக்கிறது. மேலும் அரைக்கல்பம் பக்தர்கள் மூலம் மரியாதை கிடைக்கிறது. மேலும் இந்த கடைசி பிறவியில் கூட பக்தர்கள் மூலமாக தேவாத்மாக்களுக்கு சக்திகளின் ரூபத்தில் மதிப்பு கிடைப்பதை பார்க்கிறீர்கள் மற்றும் கேட்கிறீர்கள். எவ்வளவு உயிருக்குயிராக அன்பாக இப்போதும் கூட மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அரைக்கல்பம் பிரஜைகள் மூலமாக மரியாதை கிடைக்குது, அதுக்கப்புறம் அரைக்கல்பம் பக்தர்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்குது. அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தேவதைகளுக்கு அல்லது சக்திகளுக்கு எவ்வளோ வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, உயிருக்குயிராக நேசிக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம்
இந்த ஒரு ஜென்மத்துல நீங்க சுய மரியாதையில இருப்பது தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையில இந்த ஒரு ஜென்மத்துல சுய மரியாதையில இருந்தால் முழு கல்பமும் மரியாதைக்குரியவர்களாக ஆயிடுவீங்க. ஆகையால இந்த ஒரு ஜென்மத்துல சுய மரியாதையில இருந்தீங்கன்னா முழு கல்பமும் மரியாதைக்குரியவர்களாக ஆயிடுவீங்கன்னு சொல்றார். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தர நுனை கண்டோம், சுடர்விடும் ஜோதியிலே சுந்தர நுனை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போ, மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள் மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள் மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம், உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தர நுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன், சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தர நுனை கண்டோம், சுடர்விடும் ஜோதியிலே உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள் மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள் மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோ, உன்னையே நினைந்திருப்போ. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தர நுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்
ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.